அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். கொரோனா வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஸ்மெல்லு டேஸ்ட்டு, அதாவது வாசனை டேஸ்ட்டு இதெல்லாமே வந்து போயிடும் உங்களுக்கு கொரோனா வந்த பிறகு. அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து எப்போ வரும் திரும்ப அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து எப்போ வரும், இல்லை வராமே போயிடுமா அது அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு வந்து கோவிட் டைமில் ஏன் வந்து அது போகுது அப்படின்னா, கொரோனா வந்து மெயினாக நேசல் பேசேஜ், அதாவது அந்த மூக்கு அந்த தொண்டை அந்த பகுதியில் தான் வந்து பாதிக்கும். ஸோ அந்த அந்த சைட் பாதிக்கிறனால, அதாவது நேசல் பேசேஜை வந்து கோவிட் பாதிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ஃபேக்டரி ரிசெப்டர்ஸ், அதாவது இந்த ஸ்மெல் கூடிய அந்த ரிசெப்டர்ஸ் பிரெயினில் போய் ஒட்டிக்கும். அது இப்போ நமக்கு ஒரு ஸ்மெல் வந்து நம்ம ஒரு ஸ்பைஸ், அதாவது வாசனை ஜாமான் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயினுக்கு போய் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வரும், இந்த ஸ்மெல் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இந்த சிஸ்டம் நடக்கிறனால தான் வந்து நமக்கு வாசனை தெரியுது. ஸோ இந்த ஆல்ஃபேக்டரி ரிசெப்டர்ஸ் போய் அந்த பிரெயினில் ஒட்டிக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா, கோவிட் டைமில் வந்து இந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து போயிடுது. இது எப்போ ரீகெயின் ஆகும், நிறைய பேருக்கு என்ன கேள்வினா, இது எப்போ எங்களுக்கு திரும்ப வரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கோவிட் முடிஞ்ச உடனே, அதாவது ஒரு 10 டேஸ்லேயே வந்து ஸ்மெல் டேஸ்ட் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் எனக்கு வரவே இல்லை, இது எப்போ வந்து எனக்கு வரும், இல்லை வரவே வராதா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஏற்படுது. இது எப்போ வந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னென்னா, பிரெயினில் வந்து அந்த ரிசெப்டர்ஸ் போய் வந்து ஒட்டிக்கிறனால தான் வந்து இந்த மாதிரி ஸ்மெல் டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இல்லை. இது வந்து ரிசர்ச் படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 2 வாரங்களில் வந்து கண்டிப்பாக 90% பேருக்கு வந்து ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் வந்து வந்துடும். ஒரு 10% வந்து என்னென்னா, சில பேருக்கு வந்து டேஸ்ட்டு ஸ்மெல்லு வந்து ஒரு 2-3 மாதம், இன்னொரு 1% பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் வந்து இந்த ஸ்மெல் டேஸ்ட் வந்து வராமே வந்து இருக்குது. இது வர்றதுக்கு ஆல்ஃபேக்ஷனை வந்து நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு ஏதாவது மெடிசன் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஹோமியோபதியில் நீங்கள் மெடிசன் ஸ்மெல் டேஸ்ட் வர்றதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ஃபேக்ஷன் ட்ரைனிங்னு சொல்லி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாசனை ஜாமான் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி உங்கள் பிரெயினை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அந்த நரம்பை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல்லை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஆல்ஃபேக்ஷன் ரிசெப்டர்ஸ்லாம் வந்து திரும்பவும் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்மெல் ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்தோம், வீட்டில் உள்ள அந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம ஸ்மெல் பண்ணி நம்ம பிரெயினை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாளடைவில் வந்து இது சரியாக ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேர் வந்து என்னென்னா, கோவிட் டைமில் வந்து அதிகமாக வந்து ஸ்டீமிங் பண்ணிடுறாங்க. ஸ்டீமிங் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து கொரோனா கிருமிகளை வந்து கொல்லுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது கிருமிகளை வந்து எதுவும் கொல்லாது. இது நமக்கு சிம்டம் இப்போ இருமலோ இல்லை தலைவலி தொண்டவலி சளி இதெல்லாம் வந்து ஆவி பிடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் நமக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் ஆவி பிடிக்கும்போது, அவ்வளோதானே தவிர நம்ம ஒரு ரிலீஃப்காக தான் இது பண்ணுறோம். ஒரு நாளைக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆவி பிடிக்கும் போது நீங்கள் நார்மலாக ஹாட் வாட்டர் போட்டு மஞ்சள் பிடிச்சி நீங்கள் ஆவி பிடிங்க, ஒரு 2 டைம்ஸ் போதும். நீங்கள் ரொம்ப வந்து அதை அதிகமாக பண்ணிங்க அப்படின்னா, அந்த நேசல் பேசேஜில் உள்ள அந்த ஆல்ஃபேக்டரி ரிசெப்டர்ஸ் வந்து போய் இந்த ஸ்மெல் டேஸ்ட் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் வந்து எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சாப்பிட்ற பொருளில் வந்து உங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் காரமாக அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கும்போது டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இனிப்பு காரம் உப்பு இது மூணும் வந்து உங்களுக்கு வர்றதுக்கு தான் லேட் ஆகுமே தவிர, புளிப்பு அப்புறம் கசப்பு இது வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் உப்பு ஸ்பைசி இனிப்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களோட நர்வ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் ஸ்மெல் ட்ரைனிங் அண்ட் அந்த டேஸ்ட் ட்ரைனிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இது எல்லாமே வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், 2 வீக்ஸில் வந்து கண்டிப்பாக நார்மலாகிடும். ஒரு சில பேருக்கு வந்து 2 மந்த்ஸ் எடுக்கும், 1% பேருக்கு தான் வந்து 6 மாதம் வரைக்கும் இருக்கும். இது வரவே வராதான்லாம் எதுவும் பயப்பட வேண்டாம், இதுக்கு வந்து கண்டிப்பாக நார்மல் தான், சரியாயிடும்.